Hello friends, welcome back to our channel. In the video பார்த்துட்டு இருக்க பெரிய பெரிய வணக்கம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் புதுசாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, நான் எப்படி ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறது, நான் வந்து ஆல்ரெடி எனக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி தான் வரும், ஒருவேளை நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அப்போ எத்தனை நாளில் நான் செக் பண்ணால் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து பாசிட்டிவ் ஆகும் அப்படின்ற கமெண்ட் நிறைய பேர் கேட்குறத பார்க்க முடியுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி கணக்கு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா ஒரு 40-45-50 இந்த மாதிரி நிறைய நாட்கள் பொறுத்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு தடவை பீரியட் வரும் இல்லையா, அதாவது 45 நாள் 48 நாள் இந்த மாதிரி நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 5 நாள் தள்ளி போனோன்னு நீங்கள் கிட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு நாள்லாம் தெரியாது, நான் கணக்கே வச்சுக்க மாட்டேன், எனக்கு என்னோடய பீரியட் சைக்கிள் எப்போன்னு கூட தெரியாது, அது இஷ்டத்துக்கு வரும் அப்படின்றவங்க 45 நாள்லேருந்து 50 நாளைக்குள்ளே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் கூட ஓவுலேஷன் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓவுலேஷன் ஆகும், அதாவது பீரியடான அந்த 25வது 30 நாள் அதுக்கு மேலே உங்களுக்கு ஓவுலேஷன் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஓவுலேஷன் ஆயிருந்தால் அதுலேருந்து ஒரு 2 வீக்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டால் நமக்கு ஒரு 40-45 நாள் வருது. ஸோ இந்த டேட்லேயே பார்த்தீங்கன்னா பேபி ஒருவேளை ஃபேம் ஆயிருந்தால் இம்ப்ளான்டேஷன் ஆகிடும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இர்ரெகுலர் அப்படின்னா 45 டேஸ் மேலே கிட்டில் செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அப்போ எவ்வளோ நாள் வரைக்கும் அதிகபட்சம் வெயிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 50-60 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 60 நாளைக்கு மேலே பாசிட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவானது. மோஸ்ட்லி 50 நாள்லேயே தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி முக்கால்வாசி இர்ரெகுலராக இருந்தால் கூட 50 நாளில் நீங்கள் ப்ரெக்னென்ட்னா பாசிட்டிவ் ஆயிரும். அப்படி ஒருவேளை 50 நாளில் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகலை ஆனால் டவுட்டாக இருக்குன்றவங்க மட்டும் நீங்கள் 60 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 60 நாளைக்கு மேலேயும் உங்களுக்கு நெகட்டிவ் காட்டுது அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட்டு இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பீரியட்ஸ் வர வைக்கலாம், இல்லைனா டாக்டர் போய் பார்க்கலாம், ரெகுலர் பண்ணிகிட்டே ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜானது. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.